காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் காஞ்சி மகா சுவாமிகள் வாயிலாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மகானை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் வித்யாரண்யரில் தொடங்கிய நாம் இப்பொழுது சேஷாத்ரி சுவாமிகளிடம் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். சேஷாத்ரி சுவாமிகள் கடந்த நூற்றாண்டில் வாழ்ந்த, மகாபெரியவருக்கும் முன் வாழ்ந்த மகான்களில் ஒருவர். திருவண்ணாமலையில், திருவண்ணாமலை நமக்கு நிறைய மகான்களை தந்திருக்கிறது. யோகிராம் சரத்குமார், ரமண மகரிஷி மற்றும் பல சித்த புருஷர்களை அந்த மலை நமக்கு தந்திருக்கிறது. அந்த மண்ணிலே வெகு அதிக காலம் வாழ்ந்தவர்களில் சேஷாத்ரி சுவாமிகளும் ஒருவர். இவர் நவநீதம் தர பிறந்தவர் என்று இவருடைய பிறப்புக்கு ஒரு சிறப்பு உண்டு. அதாவது இவருடைய தாய் இவர் கருவுறுவதற்கு முன்பாக பிரசாதமாக வெண்ணெயை சாப்பிட்டு, அந்த வெண்ணெயை சாப்பிட்டதனுடைய பயனாக இவர் கருத்தரித்தார். ஏனென்றால் அதற்கு முன்பு குழந்தை இல்லாத ஒரு குறை. அப்படி இருக்கும்பொழுது இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்லி, எப்படி ராம லக்ஷ்மண பரத சத்ருக்னர்கள் ஒரு வேள்வியை, அந்த வேள்வியின் பயனாக புத்திரகாமோஷ்டி யாகத்தை தசரதன் செய்ய போக அதன் பயனாக எப்படி அவர்கள் பிறந்தார்களோ, அதுபோல இவருடைய தாய்க்கு இவர் பிறந்தவர். அப்படி பிறப்பதற்கு மூல காரணம் என்ன அப்படின்னும் பொழுது நவநீதம் அப்படின்னு வெண்ணையை சொல்லுவார்கள். நவ என்று சொன்னால் ஒன்பது, நீதம் என்று சொன்னால் ஒன்பது கோள்களுடைய ஆதிக்கம் இருக்கிறதே, அந்த ஆதிக்கத்திற்கு இடம் தராத ஒன்பது கோள்களுடைய சுவையும் இல்லாத ஒன்பது கோள்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத அப்படின்னு இந்த நவநீதம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பல பொருளை சொல்லலாம். ஏன் அப்படி அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உணவு பண்டங்களும் ஏதோ ஒரு கோளின் கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் ஒரு கோளின் குணத்தையும் கொண்டிருக்கிறது. அது நீங்கள் எந்த வகை உணவாக இருந்தாலும் சரி, அது எந்த வகை பொருளாக இருந்தாலும் சரி, அதற்கு பின்னாலே அது தொடர்புடைய ஒரு கோள் உண்டு. அது எந்த கோள், அது எப்படி அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நாம் வந்து முழுக்க முழுக்க ஜோதிட சாஸ்திரத்தை கற்றாலன்றி அதை நாம் தெரிந்து கொள்ள முடியாது. ஒன்பது கோள், அந்த ஒன்பது கோள்களுக்கும் ஒன்பது விதமான குணம். இப்போ குரு என்று எடுத்துக்கொண்டால் அவர் வந்து ரொம்ப மங்களகரமானவர். ரொம்ப குரு அப்படின்ற வார்த்தைக்கே பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், இருளை நீக்குகின்ற அப்படின்னு பொருள், வெளிச்சம் தருகின்ற அப்படின்னு பொருள். இருள் நீக்கி, சுருக்கமாக சொல்லப்போனால் குரு இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. இருள் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என்ன எடுத்துக்கணும்னா, அறியாமை ஒரு இருள், செல்வமின்மை ஒரு இருள், அஞ்ஞானம் ஒரு இருள், நமக்கு ஏற்படுகின்ற குறைகள் எல்லாம் இருள் சார்ந்தது தான். குருவருள் நமக்கு பூரணமாக இருக்கிறது, குரு நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் எதுவும் இருக்காது. நாம் பிரகாசமாக சந்தோஷமாக நாம் இருப்போம். இது குருவின் குணம். இந்த குருவினுடைய குணத்தை பிரதிபலிக்கிற தானியம் இருக்குது, இந்த குருவினுடைய குணத்தை பிரதிபலிக்கிற உலோகங்கள் இருக்குது, இந்த குருவினுடைய தன்மையை பிரதிபலிக்கிற அம்சங்கள் கொண்டவை நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அதே போல் சந்திரனை தொட்டு, அதே போல சூரியனை தொட்டு, அதே போல செவ்வாய் கிரகத்தை தொட்டு என்று ஒன்பது கிரகங்களுக்கு உட்பட்ட கட்டுப்பட்ட அவைகளின் தன்மை கொண்ட விஷயங்கள் இந்த உலகம், இந்த முழுக்க இந்த உலகம் முழுக்க இருக்கு. இவைகளை கசடர தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்பத்தான் ஜோதிடர்கள் வந்து ஜோதிடம் சொல்லுகிறார்கள். இப்போ இந்த ஆண்டு சுனாமி வரும், இந்த ஆண்டு புயல் மழை இருக்கும், நில அதிர்வு இருக்கும், நெருப்புனாலே நிறைய சேதம் உண்டாகும் அப்படின்றதெல்லாம் எதை வைத்து சொல்லுகிறார்கள்னா, அந்த கோளோட செஞ்சாரம், அது பூமியில் ஏற்படுத்துகிற தாக்கம், இவைகளையெல்லாம் ஒரு கணக்கு போட்டு
அந்த கணக்கின் அடிப்படையில் தான் இவைகளை எல்லாம் சொல்லுகிறார்கள். இதுவும் ஒரு வகையில் விஞ்ஞானம்தான். ஏன்னா நிதர்சனமான ஒன்று, கண்களுக்கு தெரிகின்ற கண்களுக்கு தெரியாத அப்படிங்கிற இரண்டு நிலைகளில் இந்த உலகம் இருக்கிறது. இப்போ நாம் வாய் வழியாக பேசுகிறோம், நீங்கள் கேட்கிறீர்கள். என்னுடைய பேச்சு இந்த வெட்ட வெளியை கடந்து தான் உங்கள் காதுகளுக்குள் புகுந்து நீங்கள் அதை கேட்கிறீர்கள். இந்த பேச்சினுடைய ஒலி அதிர்வு இருக்கிறதே, இதை காது உணரப்போய் நாம் அதை இருக்கிறது என்று ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் கண்ணால் அந்த ஒலி அதிர்வை பார்க்க முடியுமா? முடியாது. பார்க்க முடியவில்லை என்பதற்காக அது இல்லை என்று பொருளா? இல்லை, இருக்கிறது. நாம் உணர முடிந்த எல்லையிலே அது இருக்கிறது. ஆக எல்லாவற்றையும் பார்த்து மட்டுமே, புலன்களால் மட்டுமே அப்படின்னா, அது அதற்கென்று ஒரு புலன், அந்த புலன் வாயிலாகத்தான் அதை உணர முடியும் அப்படிங்கிற நிலையில் இருப்பதும் விஞ்ஞானம்தான். அதனால் எதுக்கு இவ்வளோ விளக்கம் நான் கொடுக்குறேன்னு சொன்னால், இப்படி இந்த உலகத்தில் கோள்களுக்கு கட்டுப்பட்டவைகளுக்கு நடுவிலே கோள்களுக்கு கட்டுப்படாத ஒரு தன்மை கொண்ட ஒன்றாக நவநீதம் என்கிற வெண்ணெய், இந்த வெண்ணெயை பற்றி சொல்லும் பொழுது கிருஷ்ணனுடைய நினைவு நமக்கு வரும். ஏன்னா அவனுக்கு இன்னொரு பெயர் வெண்ணெய் திருடி கண்ணன் அப்படின்னே பேர். வெண்ணெயை ரொம்ப மிக விருப்பமாக நம் சமயத்தில் ரெண்டு தெய்வங்களுக்கு சாற்றுவோம், ஒன்று கிருஷ்ணனுக்கு, இன்னொன்று ஹனுமனுக்கு. இந்த இரண்டு தெய்வங்களுக்கும் வெண்ணெய் ரொம்ப பிரீத்தியானது, நாம் இவைகளுக்கு சாற்றுவோம். குறிப்பாக வெண்ணெயை தொட்டு கிருஷ்ணனை பற்றி தான் நிறைய, கிருஷ்ணன் வந்து தன்னுடைய பாலப்பிராயத்திலே ஆயர்குடியிலே அவன் வந்து வீடு வீடாக புகுந்து இடையர்களுடைய வீடுகளுக்குள்ளே புகுந்து உரிப்பானையில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய, அதாவது உரியில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பானையில் கையை விட்டு வெண்ணெயை எடுத்து திருடி தின்பான் அப்படிங்கிற சம்பவங்களை நாம் வந்து கண்ணனுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் போது கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய கேலண்டர்களில் கூட படங்கள் பார்த்துருக்கலாம், வாயில் வெண்ணெய் எச்சிலோடு கண்ணன் காட்சி தருகிற படங்களை பார்த்துருக்கலாம். தோழர்களை குனிய வைத்து தோழர்களின் முதுகின் மேல் ஏறி உரியில் தொங்கிக் கொண்டிருக்கிற பானைக்குள்ளே கையை விட்டு வெண்ணெயை திருடி அவன் தின்பதை நாம் நிறைய படமாக பார்த்துருப்போம், கதையாக கேட்டிருப்போம். இந்த இடத்துல ஒரு கேள்வி, அதாவது ஒரு பொதுவாக குழந்தை பிராயத்தில் இனிப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், ஊர் சுற்றுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், வேடிக்கை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும், பட்சணங்கள் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் அந்த பிராயத்துக்கே உண்டான தன்மைகள். இப்போ வெண்ணெய்கிட்ட வருவோம், நீங்கள் நம்ம வெறும் வெண்ணெயை எடுத்து குழந்தைகிட்ட கொடுத்து பாருங்களேன், எந்த குழந்தையும் வெண்ணெயை ரொம்ப விருப்பமாக உண்ணாது, நாம்ளே உண்ண மாட்டோம். ஏன்னா வெண்ணெய் எந்த ருசியும் இல்லாதது. வெண்ணெய் வந்து புளிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? உவர்ப்பாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? கசப்பாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? இனிப்பாக இருக்குன்னு சொல்ல முடியுமா? நீங்கள் எந்த சுவையோடு அதை சேர்ப்பீர்கள்? அறுசுவைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் ஒரு சுவையும் இல்லாதது வெண்ணெய், சுவையற்றது. இது முதல்ல கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. அப்படிப்பட்ட இந்த வெண்ணெய் எப்படி நமக்கு கிடைக்கிறது? அது கிடைக்கிறதுக்கு அப்புறம் போவோம். இப்படி ஒரு சுவையும் இல்லாத ஒன்றை ஒரு குழந்தை தேடி வந்து விரும்பி திருடி வேறு தின்கிறான். அப்போ இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? அந்த வெண்ணெய் மேலே அப்படி என்ன அந்த கண்ணனுக்கு காதல்? வந்தவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை திருடினான், சீடையை திருடினான், முறுக்கை திருடினான், பழங்களை திருடினான், திருடி தின்னான் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை, அந்த பிராயத்துக்குண்டான குணம் அது, அந்த பிராயத்துக்குண்டான தன்மை அது. ஒரு சுவையும் இல்லாத வெண்ணெயை, அதுவும் ரொம்ப மெனக்கட்டு, தோழர்களை குனிய வைத்து எட்டாத இடத்தில் இருப்பதை முனி மேலே ஏறி கையை விட்டு திருடி தின்னு அப்படின்னும் பொழுது இந்த சம்பவம், கிருஷ்ணனை தொட்டு இந்த வெண்ணை திருடி தின்கிற இந்த சம்பவம் இருக்கிறதே, இதை வெறும் விளையாட்டாக, குழந்தைத்தனமான ஒரு விளையாட்டு, ஏதோ அவனுக்கு தோணித்து ஆயர்பாடியில் அதுதான் கிடைக்கும் அதனால் அவன் அதை திருடி தின்னான் அப்படிங்கிற மாதிரி மேலெழுந்த வாரியாக இதை கடந்து விடக்கூடாது. இதற்குள்ளே மிக பெரிய ஒரு பொருள் இருக்கிறது. அந்த பொருளை சொன்னவரும் நம்முடைய பெரியவர் தான். இப்போ அந்த பொருளை நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இந்த நிகழ்ச்சியில் நான் ஏற்கனவே ஒரு முறை இந்த வெண்ணெய் குறித்த ஒரு சம்பவத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது சேஷாத்ரி சுவாமிகளை தொட்டு பேசும் பொழுதும் இன்னொரு முறை நான் அந்த வெண்ணெய் குறித்த அந்த சம்பவத்தை பதிவு செய்ய விரும்புகிறேன். வெண்ணெயை பற்றி சொல்லும் பொழுது வில்லிசை கலைஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களும் இப்பொழுது என்னுடைய நினைவுக்கு வருகிறார். இந்த வில்லிசை கலைஞர் பெரியவருக்கு ரொம்ப, பெரியவர் மேலே தீராத பக்தி கொண்ட ஒருவர்.
பெரியவருக்கும் இவருடைய வில்லிசை ரொம்ப பிடிக்கும். வில்லிசை மூலமாக ஆன்மீகத்தை பரப்புறதுல ஆறுமுகம் வந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை பெற்றவர். சுப்பு ஆறுமுகம் அப்படிங்கிறது அவர் பெயர். இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் மகள் அவருடைய அடியொற்றி அந்த கலையை அழிந்து விடாதபடி பாதுகாத்து நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். சரி, இந்த வில்லிசை கலைஞருக்கும் பெரியவருக்கும் வெண்ணைக்கும், அந்த வெண்ணைக்கும் சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் அப்படி என்ன பெரிய தொடர்பு? இதற்குள்ளே அப்படி என்ன நாம் தெரிந்து கொள்வதற்கு இருக்கிறது என்று உங்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய ஆவல் ஏற்பட்டிருக்கிறது அல்லவா? நாளை வரை காத்திருங்கள். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.